பித்ருவம்சமே குருவம்சமாகவும் சாகிற ஜென்மாவை தரும் அப்பாவே சாகாமையில் ஜன்மிக்க செய்கிற குருவாகவும் ஆகி கொஞ்சமப்பா முழு அப்பா இரண்டும் ஆகி இருப்பதையும் ஆதியிலிருந்து நிறைய பார்க்கிறோம். இப்படி தொடர் சங்கிலியாக போய் அப்பா பிள்ளை வம்சாவளியே குரு சிஷ்ய வம்சாவளியாக இருந்திருப்பதும் உண்டு. ஸ்மார்த்தர்களான நம்முடைய பிரம்ம வித்யா குரு பரம்பரையே அப்படித்தான் முதல் 5-6 பேர் வரை போகிறது. இந்த சம்பிரதாயத்தில் முதல் குரு நாராயணன். அவர் நேர்குருவாக இருந்து அவரிடம் உபதேசம் பெற்று இச்சம்பிரதாயத்தில் அடுத்த குரு ஆனவர் யார் என்றால் அவருடைய பிள்ளையான பிரம்மாதான். அந்த பிரம்மாவை குருவாக கொண்டு அவருக்கு அடுத்து குருஸ்தானம் வகிக்கிறவர் வசிஷ்டர். அவர் பிரம்மபுத்திரர் தான். அவருக்கு அடுத்தவர் வசிஷ்டருடைய புத்திரரான சக்தி. அடுத்தவர் சக்தி மகர்ஷியின் புத்திரரான பராசரர். பராசரருக்கு அப்புறம் அவருடைய புத்திரரான வியாசாச்சாரியாள். பௌத்திரரான சுகாச்சாரியாள் என்று அதுவரை அப்பா பிள்ளைகளே குரு சிஷ்யர்களாக அமைந்துதான் நம் குரு பரம்பரை உருவாகியிருக்கிறது. நைஷ்டிக பிரம்மச்சாரியான சுகாச்சாரியாளில் இருந்துதான் மாறுதல். அவர் சந்நியாசியான கௌடபாதருக்கு குருவாகி உபதேசத்தில் இருந்து கௌடபாதருக்கு அப்புறம் கோவிந்த பகவத் பாதர் நம்முடைய ஆச்சாரியாள். அவருடைய சந்நியாச சிஷ்யர்கள் அவர்களுடைய பரிபாலனத்தில் வந்த மட்டாலய அதிபதிகளின் பரம்பரை என்பதாக குருவும் சந்நியாசி சிஷ்யரும் சந்நியாசி என்றாயிற்று. ஜென்ரலாகவே வம்சங்கள் முழுவதும் வெறும் அப்பா பிள்ளை வம்சம் மட்டுமில்லை. அந்த அப்பா பிள்ளைகளே குரு சிஷ்யர்களாகவும் இருந்த வித்யா சம்பிரதாய பரம்பரைகளும் தான்.